ஜம்ப் பண்ணலாமா இசப்பா இந்த அருமையான நாளுக்காக நன்றி இந்த நாளை எங்களுக்கு காண வைத்ததுக்காக நன்றி இசப்பா முற்றிலுமாக இந்த நேரத்தில் எங்களுக்காக வேலை செய்கின்ற சுகாதார ஊழியர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களை ஆசீர்வதிங்கப்பா மற்றும் இந்த புரோகிராமை பார்க்குற அனைவருக்கும் ஆசீர்வதிங்க உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடி ஆயுளையும் கட்டிடுங்கப்பா மற்றும் இந்த ஷோவை பார்க்குற அனைவருக்கும் சாத்தானின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையை தாங்கப்பா இந்த ஷோ இந்த ப்ரோக்ராமை நடத்துகிற பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்கள உங்க திரு கையில் ஒப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடி ஆயுளையும் கட்டிடும் இயேசுப்பா முற்றிலுமாக இந்த கொரோனா நோய் கொரோனா தொற்றிலிருந்து அனைவரையும் காப்பாற்றும் அனைவருக்கும் ஒரு சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் செய்யும் அப்பா அனைவரும் கொரோனா பிடியிலிருந்து தப்பிக்க ஒரு அருளை புரிந்தாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நாம இப்போ கதை சொல்ற நேரத்துக்கான நிகழ்ச்சிக்குள்ள போறோம் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நாட்டுல ஒரு ராஜா ஆட்சி செஞ்சாராம் அந்த நாட்டோட சட்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராஜாவும் அஞ்சஞ்சு வருஷம் தான் ஆட்சி செய்யணுமா அந்த ராஜாக்களுக்கு வந்து ஆட்சி முடிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களாம் அங்க வந்து நிறைய கொடிய விலங்குகள்லாம் இருக்குமா அந்த விலங்குகள் வந்து அவங்கள கொன்று சாப்பிட்டுருமா அதே மாதிரியே ஒவ்வொரு ராஜாக்களும் வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி புரிஞ்சிட்டு அங்கே போய் செத்து போயிடுவாங்களாம் கடைசியாக ஒரு ராஜா என்ன பண்ணுவாரா அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சாராம் செஞ்சு முடிஞ்ச பிறகு அதே மாதிரி அந்த ராஜாவையும் அந்த காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்களாம் அனுப்பும்போது வழி அனுப்பும்போது அந்த ராஜா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம் ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்களா ஏன் ராஜா நீங்கள் மட்டும் சிரிக்கிறீங்க இது வரைக்கும் யாருமே அது மாதிரி சிரிச்சதே இல்லையே எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே போவாங்க அப்படின்னு ஆனால் அந்த ராஜா சொன்னாராம் நான் வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சேன் அந்த ஆட்சி செஞ்ச முதல் வருஷத்தில் வந்து அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் வந்து நான்
சாவடிச்சிட்டேன். ரெண்டாவது வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்க இருக்கிற பாதி மக்களை அங்க அனுப்பிச்சு வச்சிட்டேன். மூணாவது வருஷம் எனக்காக ஒரு பெரிய பங்களாவை நான் அங்க கட்டிட்டேன். நாலாவது வருஷம் அந்த மக்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் அங்க செஞ்சு முடிச்சிட்டேன். இது அஞ்சாவது வருஷம் முடிச்சு போறேன். இப்போ இங்க ஆட்சி முடிச்சு நான் அங்க ஆட்சி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷப்பட்டுட்டாராம். இந்த கதை புரிஞ்சதா குட்டீஸ்? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? அந்த ராஜா வந்து ரொம்ப ஞானமுள்ளவராக இருந்தார், கடவுள் பக்தியாக இருந்தார். அதனால தான் அவரால் வந்து முன்னேற்பாடாக எல்லாத்தையும் வந்து அவரால் செய்ய முடிஞ்சது. பைபிளில் சொல்லுது, கடவுளுக்கு அஞ்சு நடப்பதே ஞானத்தின் ஆரம்பம். அப்படியே கூட குட்டீஸ், நீங்களும் கடவுளுக்கு அஞ்சு நடக்கணும். அஞ்சு நடக்கணும்னா எப்படி? ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். அவருடைய வார்த்தைகளையே நம்ம வந்து வார்த்தைகளை தியானிக்கணும். அப்போ வந்து கடவுள் வந்து நம்மளை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததா? நீங்களும் ஞானம் உள்ளவங்களாம் நடந்துக்குவீங்களா? நீங்கள் இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக உங்களாலேயும் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். பைபிள் ரீடிங் ஒன்று வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், சரியா? எல்லாரும் கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தொடக்க நூல் 1:11 வந்து நான் வாசிக்க போகிறேன். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இப்போ இந்த வசனம் கேட்டிங்கல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுள் வந்து இயற்கைய வந்து ரொம்ப அழகா படைச்சாங்க. ஆனா நம்ம இப்போ என்ன செய்றோம்? எல்லாமே வந்துட்டு என்னெல்லாம் அழிக்க முடியுமோ அதை தான் மனுஷங்க எல்லாம் நிறைய பேர் அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து புதுசு புதுசா ஆண்டவர் கொடுத்த கொடையான இயற்கைய நம்ம திருப்பியும் புதுசா நம்ம வந்து செய்யணும். அது யார் கையில இருக்கு? உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க கையில தான் இருக்கு. அதை வந்து நம்ம சின்ன சின்ன இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், சரியா? இன்னைக்கு நம்ம அதுல பார்க்க போறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஹேங்கிங் பாட் வந்து செய்ய போறோம். நம்மளால பெரிய மரங்கள் இதெல்லாம் வைக்க முடியலனாலும், நம்ம வீட்டுக்கு சுத்தி சின்ன சின்னதா ஏதாவது ஒரு செடியோ, அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதோ, இல்லாட்டி நம்மளுக்கு சுவாசிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கிறதோ, அந்த மாதிரி கடவுள் கொடுத்த கொடையான செடிகளை நம்ம வந்து சின்ன சின்னதா வைக்கலாம், சரியா? அதுக்கு வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு பாட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். அது வந்து நம்ம எதை வச்சு செய்ய போறோம்னா, கோகனட் ஷெல் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹேங்கிங் பாட் வந்து ரெடி பண்ண போறோம். ஓகேயா, நம்ம இப்ப பாக்கலாமா? இப்போ நம்ம அந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கோகனட் ஷெல் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்துட்டு நைலான் நூல், இல்லாட்டினா வந்துட்டு உங்களுக்கு திக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த கோகனட் ஷெல்க்கு மேலே உள்ளதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுக்கோம்ல, அதுக்காக வந்துட்டு ஸ்க்ராப் பேப்பர் இல்லாட்டி நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிசர்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு பெயிண்டிங், உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பெயிண்டிங் பண்ணணுமோ இல்லாட்டி நார்மலாக உங்களுக்கு விட்டாலும் ஓகே, அதனாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேயா, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் பண்ண முடியலன்னா பேரண்ட்ஸ் யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேயா, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ வந்து இதில் அதாவது பிளான்ட்ஸ் வந்து வைக்க போகிறோம். அதனால எப்போவுமே வந்துட்டு பிளான்ட் வைக்கும் போது கீழே வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து தேங்கக்கூடாது, அதுக்காக ஒரு ஹோல் வந்து நம்ம போட்டுக்கிறோம், சரியா? இப்போ நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சியில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மூணு கண்ணுன்னு இருக்கும், அதில் ஒரு சைடு நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம், சரியா? இப்படி வந்து நம்ம வந்து ஒரு சைட் மட்டும் நம்ம ஹோல் போட்டிருக்கோம். ஓகேயா, இதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சமான என்ன மாதிரி பெயிண்டிங்கோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேயா, நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக சும்மா ஒரு டிசைன் வந்து நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் விருப்பமோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் இது வந்து ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் கலர் கலராக கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். கீழே வந்துட்டு நம்ம பேஸ் தான், அதனால ரொம்ப தெரியாது. நம்ம ஒரே கலர் கொடுத்துருவோம். கொஞ்ச நேரம் அப்படியே காயட்டும். ஓகேயா,
இப்போ இது வந்து காஞ்சிட்டு இருக்க நேரத்துல நம்ம வந்து ஹேங்கிங்க்கு தேவையான த்ரெட் நம்ம எடுத்துறோம் இது வந்துட்டு நம்ம என்ன செய்றோம்னா ஒரு லாங் உங்களுக்கு வந்து வீட்ல எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஹேங் பண்ண முடியும் பாருங்க அந்த ஹைட்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்துட்டு இப்போ இவ்ளோ லெந்தா நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்துட்டு வீட்ல எவ்வளவு தூரம் ஹேங் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஹைட்ட மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இது கட் பண்ணிக்கோங்க ஓகேயா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து கட் பண்ணியிருக்கோம் ஓகேயா இதே மாதிரி இதே சைஸ்ல வந்துட்டு நீங்க 6 த்ரெட் எடுக்கணும் சரியா இப்போ இதே மாதிரி வச்சி நீங்க வந்து 6 த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க வந்து நம்ம வந்து 6 த்ரெட் எடுத்துறோம் இப்போ என்ன செய்வீங்கனா ஃபர்ஸ்ட் எல்லா த்ரெட்டையும் வந்துட்டு மொத்தமா ஜாயின் பண்ணி ஒரு நாட் வந்து நம்ம போட போறோம் இப்போ இந்த எல்லா த்ரெட்டையும் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போடுறோம் ஓகேயா அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோனா இதுல வந்து மொத்தம் 6 த்ரெட் இருக்குல அதுல வந்துட்டு ரெண்டு ரெண்டா நம்ம வந்து பிரிக்க போறோம் அதாவது இவ்வளவு ஹைட் நீங்க பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாட் வந்து நம்ம இங்க போட்டுறோம் செகண்ட் நாட் வந்துட்டு நம்ம இவ்வளவு தூரம் தள்ளி வந்து நம்ம வந்து போட போறோம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு இத மட்டும் நாட் போட்டுறோம் இப்போ அடுத்த ரெண்டு இத எடுப்போம் இத வந்து அடுத்தல நம்ம நாட் பண்றோம் இப்போ மீதி இருக்க ரெண்டையும் வந்துட்டு நம்ம அதே மாதிரி அதே ஹைட்ல வந்துட்டு திருப்பி ஒரு நாட் போடுறோம் இப்போ ஃபர்ஸ்ட் இது நமக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நெக்ஸ்ட் அடுத்தால ஒரு நாட் வந்து எப்படி போடுறோம்னா இப்போ ஆல்ரெடி 3 இது நம்ம வந்து இப்ப நாட் போட்டு வச்சிருக்கோம் ஓகேயா இதுல வந்துட்டு ரெண்டு இது எடுத்துக்கோங்க அதுல உள்ள ரெண்டையும் நான் வந்து நாட் போடுறோம் இப்போ இந்த ரெண்டையும் நீங்க எடுத்துக்கிங்கன்னு வெச்சுக்கோங்க இதுல இருந்து ரெண்டு நம்ம எடுத்து அதாவது இதுல இருந்து ஒரு கயிறும் இதுல இருந்து ஒரு கயிறும் நம்ம வந்து எடுத்து அடுத்தால ஒரு பக்கத்துலயே ஒரு நாட் போடுறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டோமா இப்போ அதே மாதிரி வந்துட்டு இதுல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு இதுக்கு நாட் போட்டுருக்கோம் இதுல உள்ளதும் வேற ஒரு ரெண்டு இது வந்துட்டு போடாம இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு இது எடுத்து அதுக்கு ஒரு நாட் போடுறோம் இப்போ வந்துட்டு நமக்கு மீதி வந்துட்டு இன்னொரு இது இருக்கு அதே நம்ம வந்து இப்ப நாட் போடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்க ஒரு ஷேப் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து கோக்கனட் ஷெல் இது பண்றோம் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்துட்டு நம்ம வந்து சாண்டும் ஏதாவது செடி நம்ம வைப்போம் சரியா
இப்போ வந்து நம்ம என்னன்னா இதுல வந்து ஹோல் நம்ம போட்டுறோம். இப்போ நம்ம डायरेक्टली வந்து மண்ணு போட்டோம்னா எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊத்தும்போது அப்படியே வெளியில போயிடும். அதனால இந்த ஹோலை வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம வந்து அடைக்கவும் கூடாது. ஏனா வந்து நமக்கு தண்ணி போகுது. அதனால சின்ன சின்ன கல்லு அந்த மாதிரி போடுங்க. இல்லட்டினா நான் வந்து இப்போ வந்து தேங்காய் நார் வச்சிருக்கேன். இப்போ தேங்காய் நார் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப மண்ணு வந்து கீழ போகாது. அதை வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து மண்ணு போடுவோம். சரியா? இப்போ வந்து மண் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏதாவது சின்ன செடி வைப்போம். நம்ம இந்த மாதிரி வந்து பிளான்ட்ஸ் வந்து ஹேங் பண்ணலாம். என்ன குட்டீஸ், எல்லாரும் பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது சின்ன சின்ன செடிகளை இல்லாட்டி உங்களுக்கு குட்டாங்குச்சின்ட்டு இல்லை ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒரு டப்பால் அந்த மாதிரி வச்சு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் இயற்கையை வளர்க்குறதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. சரியா? இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு கிராஃப்டோட சந்திப்போம். சரியா? பாய். பிள்ளைகளா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயேசுவின் பிள்ளை நான் என்ற தலைப்பில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு மெசேஜையும் நம்ம பார்த்து கொண்டு வரைக்கிறோம் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயமானது இயேசுவின் பிள்ளைகளை எப்படி நம்ம மாறப்போகிறோம். புரியுதுங்களா? எப்படி மாறப்போகிறோம். இயேசுவின் பிள்ளைகள்னா எல்லாருமே இயேசப்பா பிள்ளைங்க தான். ஆனால் இயேசப்பா சில வழிமுறைகள் வச்சிருக்கிறாரு. அவர் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றது. அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி இருக்க போறோன்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? சரி, நம்ம செய்தி வழியா பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 13. ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் என்று வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை ஒரு இடத்துல கூப்பிட்டார் அப்படின்னாக்கா, ஆண்டவருக்கு சின்ன பிள்ளைங்கனாக்கா ரொம்ப பிரியம். அவங்களுக்கு தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் எல்லாம் இந்த நாட்களில் பேரண்ட்ஸோடு இருக்கிறீங்க, விளையாடுறதுக்கு அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த நாட்களில் அப்பா அம்மாவோடலாம் நீங்கள் இருக்கிறதுக்கும் இந்த டயரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. ஹலெலூயா, ஹலெலூயா. அப்போ ஆண்டவர் சிறு பிள்ளைங்களை என்கிட்ட வர விடுங்க என்று சொன்னார் என்றால், ஏன் அவர் பிள்ளைங்களை ரொம்ப அன்பாக நேசிக்கிறாரு? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அவர் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸை கொடுக்குறாரு. அப்போ அந்த ப்ரெஃபரன்ஸ் என்ன பண்ணணும், குழந்தைங்களாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ லூக்கா இதில் நற்செய்தி 2 அதிகாரத்தில் 52 வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து வளர்ந்தார், கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்து வாழ்ந்தார். இயேசப்பா என்ன பண்ணியிருக்காரு, சின்ன குழந்தையிலேருந்து அவங்க அப்பா அம்மாவோட இருந்திருக்கிறாரு இல்லையா? அவர் எவ்வளோ நாள் இருந்திருக்கிறாரு, அவர் வாலிபம் பிரயாசம் வரைக்கும் அப்பா அம்மாவோட இருந்திருக்காரு. அப்போ அவர் அப்பா அம்மாவோட இருந்திருக்கும்போது என்ன பண்ணியிருப்பார், அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருப்பார். இடையில் அவங்க அப்பா கூட இறந்துட்டாரும்போது அப்போ அவர் இயேசப்பா என்ன பண்ணியிருப்பார், அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கீங்களா சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கீங்களா? அப்போதான் நமக்கு ஆண்டவராகிய இயேசப்பா என்ன பண்ணுவார், அவரோட நல்ல அன்பு நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர் கொடுப்பாரு. நமக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கும், நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவோட அப்பா அம்மா வந்து நமக்கு விரும்பி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நம்ம விருப்பப்படி நம்ம இதெல்லாம் ஆசைப்படுறோம், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா விளையாடணும், நல்லா டாய்ஸ் எல்லாம் வாங்கணும், நல்லா படிக்கணும், எல்லாமே நல்ல ட்ரெஸ் வாங்கணும், அது மாதிரியெல்லாம் நல்லா தான் நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு உகந்தது போல் வாழணும், அப்பா அம்மாவுக்கு ஒபே பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும்.
பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணாதான் பேரண்ட்ஸ்க்கு என்ன வரும், ஐயோ நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்சு கேக்குது, அப்பா அம்மா கேத்தது போல ஏசப்பா வாழ்ந்தார் இல்லையா அது போல நாமளும் வாழணும். ஏசப்பா அப்படியே ஏசப்பாவா வந்துடல, ஏசப்பா குழந்தையா இருந்தாரு வளர்ந்தாரு, அவர் என்ன பண்ணாரு அப்பா அம்மாவோட அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு எல்லாம் இருந்தார் இல்லையா. அப்போ நாமளும் எப்படி இருக்கணும், ஏசப்பாக்கு உகந்தது போல அப்பா அம்மா கீழ்படினும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்கள்லாம் பார்த்தாக்கா அப்பா அம்மாவை எப்படி பண்ணுதுங்க, ரொம்ப டிஸ்ஓபே பண்ணுதுங்க. அப்படிதானே, அப்பா அம்மா கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னா என்ன சொல்றது, போமா போப்பா என்னால் முடியாது அப்படிலாம் சொல்றாங்களே, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா என்ன பண்ணாரு, ஏசப்பா அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு மரியாளுக்கு சூசையப்பாக்கெல்லாம் என்ன பண்ணாரு, ஹெல்ப் பண்ணார் இல்லையா. அது போல நாமளும் வந்து ஹெல்ப் பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், பேரண்ட்ஸ் சொல் பேச்சு நம்ம கேட்கணும். அப்போதுதான் ஏசி 54:13 கூட நம்ம வாசிக்கிறோம், உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். நீங்கள் வளரும் போது என்ன பண்ணுறீங்க, எப்படி என்ன செய்யணும் எப்படி படிக்கணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் கற்றுத்தருவா, நீங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படியும் போது ஏசப்பாவை நீங்கள் நேசிக்கும் போது அப்போதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கு கற்றுத்தருவார், ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் அப்புறம் வளர்ந்து வரும்போது என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்புறம் காலேஜ் போகிறீங்க, இது மாதிரி கட்டங்கள்லாம் நீங்கள் தாண்டி வரணும்னா என்ன பண்ணணும், ஏசப்பாவை இறுக பிடிச்சிக்கணும். ஏசப்பா தான் வளரும்போது ஸ்கூல் அட்மிஷனுக்கு, ஐயோ ஸ்கூல் அட்மிஷன் எப்போ கிடைக்கும், நாம் ஏசப்பாவோட ஒன்றா இருக்கும்போது கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அப்போ ஏசப்பா பிடிச்சிக்கணும். ஏசப்பா நீங்கள் எனக்குள்ளே வாங்க, ஏசப்பா எனக்கு கற்றுதாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தான் என்ன பண்ணுவார், ஏசப்பா நமக்கு கற்று தருகிறவராக இருக்கிறா. ஹலேலூயா ஹலேலூயா. நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஏசப்பாக்கு கூடவே இருக்கணும். அப்போ இதுதான், அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு சிறு பிள்ளைகளை என்கிட்ட வாங்க அப்படின்றார். அப்போ சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, அதட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன பண்ண போகுது, பெரியவங்க தானே அப்படின்ட்டு சீடருங்க நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் அதட்டுறாங்க. உடனே ஏசப்பா காதில் அதுக்கு விழுந்துனோடனே என்ன பண்ணுறாரு, சீடர்களை திட்டிட்டு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு, பிள்ளைங்களை கொண்டு வாங்க என்னிடத்துல அப்படின்றாரு. எதுக்கு தெரியுமா, உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ணேன், ஏன்னா நீங்கள் தான் இந்த உலகத்தின் உப்பாய் ஒளியாய் இருக்கிறீங்க இல்லையா, மத்தையில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ஆகையினால நாம உப்பா ஒளியா, உப்பு எப்படி சுவை கொடுக்குதோ ஒளி எப்படி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குதோ அது போல நாமளும் சிறு பிள்ளைகளாக நீங்களும் வருகிற காலகட்டங்களில் அப்பா அம்மாவுக்கு சமுதாயத்துக்கு எல்லா இடங்களிலும் நீங்களே உப்பா ஒளியா இருக்கணும்னு யார் சொல்றா, ஏசப்பா சொல்றார். ஹலேலூயா ஹலேலூயா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்து வாழ்ந்தார், அவருக்கு கடவுள் பயம் இருந்தது. பாருங்களேன், ஆண்டவருக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு எனக்கு நல்லா படிக்கணும், எனக்கு படிப்பு வரல அப்படின்னும் போது யாரை பிடிச்சிக்கணும், ஏசப்பா பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ஞானம். ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, என் அப்பா கிட்டே நான் எப்படி பழகணும், என் அம்மா கிட்டே எப்படி பழகணும், என்னோடய ரிலேஷன்ஷிப் கிட்டே நான் எப்படி பழகணும் எனக்கு தெரியலப்பா. ரொம்ப டிசிப்ளினாக வளரணுன்றது யாருக்கு பிரியம், ஏசப்பாவுக்கு பிரியம். நம்ம ரொம்ப டிசிப்ளினாக வளரணும். வளர நாட்களில் ஏனோ தானோன்றதெல்லாம் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, வளரக்கூடாது. ஒரு சில குழந்தைங்களெல்லாம் பார்த்தா பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட ஒபே பண்ணுறது இல்லை. அவங்கள எது சொன்னாலும் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் போங்க அப்படின்னு அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது சரியா, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னா, ஏசப்பா அன்னை மாரியாளுக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு அவங்க அம்மா விருப்பப்படி அவர் இருந்தார். அப்போ ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே நீங்கள் எல்லாம், யார் நம்ம எல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே. அப்போ ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அவரோட வழியில் நடக்கிற நாம நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்முடைய அண்ணாக்கு அக்காவுக்கு தங்கைக்கு தம்பிக்கு உறவுகளுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒபே பண்ணோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த குழந்தை பாரு நம்ம எது சொன்னாலும் மரியாதையாக செய்யுது, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஹலேலூயா. அப்படிதானே, அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்களா இருக்கும்போதே கடவுளை இறுக பிடிச்சிக்கணும். சீராக்கில் கூட நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரை சிக்கனை பிடிச்சிக்கோ. என்ன உங்களுக்கு ஒரு விருப்பப்பட்ட ஒரு டாய்ஸோ ஏதோ ஒன்று உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பாபி கேர்ள் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க இல்லை ஒரு டெடி பேர் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே அப்படியே கொள்ளையெல்லாம் ஒரு சந்தோஷம், அப்படியே போய் அந்த அந்த பொம்மையை என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே சேர்த்து இருக்க பிடிச்சிக்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அதுபோல் ஏசப்பாவை இருக பிடிச்சிக்கணும், அந்த டாய்ஸ் எல்லாம் அப்படி இருக ஆசையாக பிடிச்சிக்கணும்னா கூட அந்த டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் சரியா.
அப்போ இருக பிடிக்கணும் அப்படினாக்கா இயேசுப்பாவை அதுபோல பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கனாக்க என்ன வரும் நம்ம லைஃப்ல? நமக்கெல்லாம் இப்போ சிறு பிள்ளைகளாக இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை? நம்ம நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நல்ல காலேஜில் சேரணும், நல்ல ஸ்கூலில் சேரணும், நான் டாக்டர் ஆகணும், என்ஜின் பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கணும், அப்படி இப்படிலாம் என்ன பண்ணி யோசிப்பீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் பேசிக்காக என்னென்னா ஏசப்பாவை மட்டும் பிடிச்சிக்கணும். ஓகேவா? ஏசப்பாவை மட்டும் பிடிச்சா மட்டுமே மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நினைக்கிற காரியத்தை, நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதத்தை, நீங்கள் நினைக்கிற எதிர்காலங்களை உங்களுக்கு நிறைவு ஆண்டவர் கொடுப்பார். ஹலெலூயா, ஹலெலூயா. எத்தனையோ பிள்ளைங்க, எனக்கு கணக்கு வரல, எனக்கு மேக்ஸ் போட தெரியல, சயின்ஸ் புரியல, இங்கிலீஷ் புரியல. தமிழ் மீடியம் பிள்ளைங்களெல்லாம் எடுத்துக்கினாக்கா இங்கிலீஷ் புரியலன்றாங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்கள எடுத்துட்டுருக்கா தமிழ் புரியலன்றாங்க. எதுவும் எந்த லாங்குவேஜ் யாருக்கும் எப்படியும் புரியணுன்றது நம்ம கையில் கிடையாது. இப்போ ஏசப்பாவை பார்க்கும்போது, ஏசப்பா இந்த பாடம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை, அவங்களுக்கு வந்து ரொம்ப சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மகன் டென்த்து படிக்கிறான். அப்போ பார்த்தாக்கா அவங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு கொடுத்துட்றாங்க. இப்போ ஃப்ரெஞ்சு கொடுக்கும்போது ஃப்ரெஞ்சுக்கான டியூஷன் ஃபீஸு மந்த்லி 4 கிளாஸஸ், டியூஷன் ஃபீஸ் வந்து 2000 ருபீஸ். அவங்களுக்கு அந்த 2000 ருபீஸ் பே பண்ண முடியாது. அப்போ அவங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ எனக்கு அந்த 2000 ருபீஸ் பே பண்ண முடியாது. அச்சா, அந்த பே பண்ண முடியாது, ஆனால் உனக்கு கற்றுத்தரணுனாக்கா எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. ஆகையினாலே யாக்கோபு 1:5 ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் என்னிடத்தில் கேட்கட்டும், அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த ஞானத்தை நான் கொடுப்பேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த அந்த வசனத்தை அந்த பிள்ளையிடத்த சொல்லி ஜெபிக்க சொன்ன மாத்திரத்தில் அந்த மகன் அந்த லாங்குவேஜ் ஆண்டவர் மேலே ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே உங்கள் ஞானத்தில் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் மாத்திரத்தில் அந்த லாங்குவேஜ் எந்த டியூஷன் சென்டருக்கு போகல, எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்கல, ஆனால் கடவுள் கொடுத்த ஞானத்தில் அந்த மகன் எவ்வளோ 200 மார்க்ஸ்க்கு 199 மார்க்ஸ் எடுத்தாங்க ப்ளஸ் டூவில். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரை பிடிச்சிக்கணும். அந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் இப்போல்லாம் ஃப்ரெஞ்சு, நம்ம நாட்டில் ஃப்ரெஞ்சு கிடையாது இல்லையா? நம்மளா விரும்பி எடுக்கிறது தான் செகண்ட் லாங்குவேஜ். ஜெர்மன் எடுக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு எடுக்கிறாங்க, ஹிந்தி எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியுன்றதும் நமக்கும் தெரியாது, அப்படி தானே? அப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்த எந்த தெரியாத மொழியாக இருந்தாலும், தெரியாத பாடங்களாக இருந்தாலும் கூட யார் கற்றுத்தருவா? ஆண்டவர் கற்றுத்தருவார். அதுதான் ஏசாயா 54:13 சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது கற்றுத்தருவார்? Luke 2:52 நம்ம வாசித்தோம், கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்து வாழ்ந்தார். அப்போ கடவுளுக்கும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், மனிதருக்கும் தன் தாய் தகப்பனாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தபடினாலே என்னானாரு அவரு, ஏசப்பா நமக்கெல்லாம் ஒரு ஞானமா இருக்கிறாரு. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆகையினாலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன சின்ன பிள்ளைங்கள தான் நம்ம என்ன பண்ண முடியும், சிறு வயதில் நம்ம பழக்கி கொள்ளும் பொழுது தான் நம்ம வயது வர 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 அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகும், அப்படி தானே? இப்போ இன்றைக்கு பேரண்ட்ஸை நம்ம ரெஸ்பெக்டாக நம்ம நடத்தினோம்னா அவங்க முதிர் வயதிலும் கூட நம்ம எப்படி நடத்துவோம், அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவோம். நம்ம அவங்கள ஒபே பண்ணாமல் ஒரு மாதிரி அலட்சியப்படுத்தி நடத்தினோம்னா நம்முடைய அவங்களோட நம்மளுடைய முதிர் காலத்தில் அவங்க நம்மளை எப்படி நடத்துவாங்க, நம்மளை அலட்சியத்தனை படுத்துவாங்க. ஆகையினால எதை நம்ம ஊனியல்பினால் விதைக்கிற விதைகள் வந்து ஊனியல்புக்குரிய காரியங்களை அறுவடை செய்ய முடியும். ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறுவடை செய்ய முடியும், அப்படின்னா என்ன? அப்போ அப்படி இருக்கும்பொழுது கடவுள் என்னோடு இருக்கணும். நம்ம எது செஞ்சாலும், நம்ம எது பண்ணாலும், காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா, ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட இருங்க, என் கூடவே இருங்க, என் பக்கத்தில் இருங்க, என்னோட கூட இருங்க, அவ்வளோதான் சிம்பிள் ப்ரேயர். அந்த சிம்பிள் ப்ரேயரை மட்டும் நீங்கள் சொல்லிட்டே நீங்கள் டெய்லி அப்படி பண்ணி பாருங்கள். ஆவியானவர் உங்களை நல்லா நடப்பிப்பார், உங்களை நல்லா நடத்துவார், உங்களுக்கு கைட் பண்ணுவார். நீங்கள் எந்த பக்கம் போனாலும் இப்படி போ, அப்படி போ, இதை பேசாத, அதை பேசாத, இதை செய்யாத, அதை செய்யாதன்று ஆவியானவர் நமக்கு பின்னாடி இருந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு பின்னாடி இருந்து சொல்லி கொடுப்பார். அந்த ஒலியெல்லாம் உங்கள் காதில் கேட்கும், புரியுதுங்களா? அப்போ இதுதான் கடவுளை நம்ம பிடிச்சிக்கணும்னா. அப்போ ஆண்டவரே நீங்கள் காலையில் எழுந்திரிங்க, எழுந்திரிச்சுன்னா ஒரு பிதாசுதன் போடுங்க, ஒரு பரலோகத்தின் மந்த சொல்லுங்க, ஒரு அருள்மிகு மரியா சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு என் கூட இருங்க, அவ்வளோதான். எப்படி ஏசப்பா என் கூட இருங்க, நான் போனால் என் கூட வாங்க, நான் உட்காந்தா என் கூட இருங்க, என்னோட கூட இருங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார், நம்மோடு கூட இருந்து நம்மளை நல்வழிப்படுத்துவார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ கடவுள் எதற்காக தான் சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர விடுங்களேன். காரணம் நான் அவங்களை பிளஸ் பண்ண போறேன், அவங்களை நான் பிளஸ்டா ஆக்க போறேன், அவங்க இந்த உலகத்துக்கு உப்பா ஒளியா அவங்களை நான் நடத்த போறேன் அப்படின்றதுனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வாருங்கன்று உங்களை அழைக்கிறார். ஆகையினால நம்ம இயேசப்பா என் கூட இருக்கணும், என் கூட என்னோட கூட இருக்கணும் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இந்த வேலையில நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம் சரிங்களா. எங்கள் அன்பாண்டவரே, தர்மியான வேலையில உண்மை நன்றியோடு உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழ்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தெய்வமே இந்த நாளிலும் ஒவ்வொரு குழந்தைகளும் கரங்களுக்குள்ள எப்போ கொடுக்கணும் நீர் எப்படி வளரும்போது ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து நீர் வளர்ந்தீரோ, கடவுளுக்கும் மக்களுக்கும் நீர் உகந்து வாழ்ந்தீரோ, அதுபோல இந்த பிள்ளைகள் ஆனது வளரும் பருவத்திலே இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கணும் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த கொள்ளை நோய்கள் மத்தியில ஒவ்வொரு குழந்தைகளும் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மூடி மறைக்கும்படி காய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரக்கம் கடந்து வரட்டும் பிள்ளைகளின் ஞானத்திலும் அப்பா, எல்லாவித நலன்களினாலும் நீ நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.